ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு முறை ஒரு கிராமத்தில் முகாமை முடிச்சுட்டு அடுத்த முகாமுக்கு போயின் இருந்தார் மகா பெரியவா வழியில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தப்பவே இவர் ஒரு சாமியார் ரொம்ப பேர் கூட வர நிறைய சில்லறை தேரும்னு நினச்சிருப்பான் பக்கத்தில் வந்ததும் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லிட்டு பெரியவா பாதங்களில் விழுந்தான் பெரியவா உடனே தன்னோடய எல்லாம் திரும்பி பார்த்து இவன் நமக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கான்னு சொன்னார் இவர் என்ன உபகாரம் பண்ணினான்னு கூட வந்த தொண்டர்களுக்கு புரியல ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்லுவா அருணாச்சலேஸ்வரரை நினைச்சாலே போருமா ரொம்ப புண்ணியம் இவன் நமக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரரை ஞாபகப்படுத்தி உபகாரம் பண்ணியிருக்கான் பிச்சைக்காரன் இன்னும் நின்றுண்டே இருந்தான் பத்து பைசா கூட கிடைக்கல பெரியவா அவனை பார்த்து புன்னகை புரிந்தார் இன்னைக்கு எங்கேயும் பிச்சைக்கு போக வேண்டாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன வழி மடத்துலையே சாப்பிடலாம் அதுக்கப்புறமா வெளியூருக்கு போன அந்த பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிட்டு பெரியவா பக்தர்களை பார்த்து எந்தரோ மகானுபாவலு எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் பக்தர்கள்லாம் இருக்கா இந்த பண்டாரத்தை பாருங்கோ நாளையை பற்றி கவலைப்படாமல் அன்னன்னைக்கு கிடைக்கிற பிக்ஷையில் காலம் இவனுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கெல்லாம் வரதில்லைன்னு சொன்னார் பெரியவா ஒரு பண்டார பிச்சைக்காரங்கிட்ட கூட ஈஸ்வரனை பார்த்தார் அப்போ கூட வந்துன்றத ஒரு வித்வான் சொன்னார் ஈஸ்வரனே அவதாரம் பண்ணி வந்தால் கூட நாம் அவரை வெறும் மனுஷராக தான் பார்க்குறோம் பெரியவாவை தான் குறிப்பிட்டாரோ தெய்வம் தெய்வத்தோட வடிவத்திலேயே வந்தாலும் நம்பாத பாமரர்கள் எத்தனையோ பேர் இருக்கா என்னத்தை சொல்ல நாம் தான் நம்பிக்கையை வளர்த்துக்கணும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு மகாபெரிவா அருள்வாக்கு மௌனம் சமூகத்துக்கே நல்லது மற்ற எந்த உறுப்பையும் விட வாய்க்கு தான் வேலை அதிகம் சாப்பிடுறது மற்றும் பேசுறது அப்படின்னு அதுக்கு ரெண்டு செயல்கள் இருக்குது அதனால் அதை முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் வாயில் வந்ததையெல்லாம் பேசக்கூடாது பிறரை கெடுக்கிற நோக்கத்தில் பேசாமல் பகவத் விஷயத்தையும் நல்ல சத் விஷயங்களையும் மட்டுமே பேசுதல் வேண்டும் மனசை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல வாயை கட்டுப்படுத்தணும் சாப்பாட்டிலையும் கட்டணும் பேச்சிலேயும் கட்டுப்படுத்தணும் மௌனத்தை கடைப்பிடித்தால் நமக்கு மட்டும் இல்லை இந்த சமூகத்துக்கே நல்லது எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் நல்ல உபாயம் மௌனம்தான்னா அதுக்கு மிக இல்லை வாயை கட்டி வயத்தை கட்டின்னு சொல்கிறச்சையே பேச்சு சாப்பாடு ரெண்டையும் கட்டுப்படுத்துறது அவசியம்னு தெரியறது ஆனால் நாம்ளோ ரெண்டு விஷயங்கள்லையும் நாக்குக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம் அதனால் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவும் அவசியம் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர